So, ladies and gentlemen, put your hands together and help me to welcome the brand new Founders Emerald couple, Mr. Satish Raj and Mrs. Akia Satish Raj. Big round of applause. You can screen matram kaatunga. I wanted to see it. Let them see it. Let them visualize. This is what idu ungalku resonate aavum. It will bounce back. This is going to happen. Big round of applause. Over to you, sir. Over to you, ma'am. Am I audible? Am I visible? Yes, loud and clear. Perfect. Perfect. So welcome. Thank you for all the nice words and introduction, all the videos, you know. Romba happy ah irukku. You know, nariya per help pannanum thondu. And romba nandri, nariya per ku nandri solranum solradhu. Naanga nandri solla aarambichom appadina another 1 hour will go, right? So vandu actually nariya prepare pannirnom. ஒரு மாதிரி பிளாங்கா இருக்கு இன்ஜினியரிங் எக்ஸாம் எழுதுற மாதிரி நான் வந்து ட்ரை பண்றோம் எவ்வளவு பட் அக்கிலா மறக்க மாட்டாங்க சதீஷ் அக்கிலா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றீங்க இப்போ லைவா மீட் பண்றீங்க யூடியூப்ல இருக்கீங்க இல்ல ஜூம்ல இருக்கீங்க இந்த ஃபியூச்சர்ல இந்த வீடியோவை நீங்க என்னைக்கு ஒரு நாள் பார்க்க போறீங்க அப்படின்னா சதீஷ் அக்கிலா வி ஆர் ஆண்டர்பிரினர்ஸ் வித் ஆம்வே ப்ரௌட்லி யூ கேன் சே வி ஆர் ஆண்டர்பிரினர்ஸ் வித் ஆம்வே சோ வெல்கம் தேங்க்யூ ஃபார் த கிரேட் தேங்க்யூ சீமா சார் ஃபார் டேக்கிங் அவுட் சண்டே ஈவினிங் அண்ட் கமிங் ஹியர் அண்ட் தேங்க்யூ Jerry sir, thank you Raj sir, thank you Yoga sir, and all the AMA trainers, you know, all the AMA, all the management, I'm a team of AMA, welcome all. So 1700 families paathirukkeenga, ethaniyo Sunday evening, ethaniyo padam paathirupeenga, but enikume vandu ore or difference, inda padathukku andha padathukulla difference enna appadina, neenga ethana padam paathalum, andha TV kulla andha hero mari, nammala aaga mudiyumandrathu really doubt, but inga இட்ஸ் அ டைம் மிஷின் டைம் மிஷின் தெரியுமா உங்களுக்கு ஃபியூச்சரை பார்க்கலாம் ஸோ வந்து நீங்கள் வந்து ஃபியூச்சர் பார்க்குறீங்க இப்போலேருந்து 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் டவுன் த லைன் இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்ச விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் ப்ரொவைடட் இந்த 3-4 இயர்ஸ் ஆஃப் ஃபோக்கஸ்ட் மேசிவ் ஹார்ட் ஒர்க் பண்ணால் போதும் ஸோ ஸோ ஹாப்பி இந்த லைஃப் ஸ்டைல் வீடியோலாம் வந்து ஒரு ஹம்பிள் கப்பல் ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்ட்லேருந்து வர கப்பலுக்கு வந்து இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப பட் ஃபார் ஆம்வே வெரி டிஃபிகல்ட் ரைட் சரி இந்த லைஃப் ஸ்டைல் வீடியோலாம் வந்து அந்த ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ 4 நாள் பைசா ஹோட்டல் ரிசார்ட்ல வச்சு ஷூட் பண்ணிட்டு சச்சினோட அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிற ஒரு டைரக்டர் வந்தாரு அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து டெல்லியில இருந்து 20 பேர் வந்தாங்க யூ நோ வாட் ஐ மீன் வி ஹேட் எ கிரேட் டைம் ஷூட்டிங் த வீடியோ ஈச் ஒன் ஆஃப் யூ உங்களோட சக்சஸ் ஜேர்னல் எழுதி வைங்க என்னையும் லைஃப் ஸ்டைல் வீடியோ ஆமே எடுப்பாங்க நான் என் ஃபேமிலி கூட வருவேன் சொல்லிட்டு எழுதி வைங்கினீங்க ஸோ பிக் தேங்க்ஸ் டு அவர் அப்ளை தானிசன் சார் முஷி மேம் சான்ஸே இல்லை ஏன்னோ ஐ மெட் தேம் நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் ஐ மெட் தேம் காலேஜ் ஃப்ரெஷர் தே ஹெல்ப் அஸ் பிக் டைம் இன்னைக்கும் அப்படியே வந்து எங்களை வந்து அப்படி பார்த்துட்டு ஹேப்பியா இருக்கு அண்ட் என் டேர் வி ஜஸ்ட் ரெப்ரசன்ட் அவர் டீம் இது வந்து ஏதோ நாங்கள் ஏதோ பெருசாலாம் எதுவும் பண்ணல நம்ம லாஸ்ட் டைம் அகெயின் சொன்ன மாதிரி ஃபவுண்டர்ஸ் எம்ரல்டா உருவாக்கப்பட்டோம் அந்த ஃபவுண்டர்ஸ் எம்ரல்டா எப்படி ஆனோன்ற கதையை வந்து அகிலா சொல்லுவாங்க பாசிங் அவுட் அகிலா ஹியர் ஐல் கம் பேக் நான் சொன்ன மாதிரி நிறைய பிளாங்கா இருக்கேன் நானு ஐல் கம் பேக் குவிக்கா நிறைய விஷயங்கள் கவர் பண்ணலாம் ஓட் அகிலா சோ ஹாய் ஆல் என் பேர் அகிலா சோ இந்த செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு க்வெஸ்சன்ஸ் இருக்கலாம் ஃபவுண்டர்ஸ் எமரல்ட் அப்படிங்கிறது வந்து ஆகஸ்ட்ல தான் யூஸ்வலி முடியும் பிகாஸ் ஆம்பியோட ஃபிஸ்கல் இயர் வந்து செப்டம்பர் டு ஆகஸ்ட் சோ யூனோ நடுவுல இருக்கே இதுன்னு சொல்லி இன்ஃபேக்ட் எங்களுக்குமே அப்படிதான் இருந்தது பிகாஸ் வி ஹேட் நோ க்ளூ யூனோ இந்த 10 மந்த்ஸ்ல வந்து ஃபவுண்டர்ஸ் எமரல்ட் முடிக்கிற ஒரு விஷயம் பத்தி எனக்கு நிச்சயமா ஐடியாவே கிடையாது சோ நாங்களுமே என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா இன்ஃபேக்ட் எங்களோட எமரல்ட் ஸ்பீச்ல கூட வி ஹேட் டோல்ட் தட் யூனோ அகெயின் செப்டம்பர்ல வந்து ஃபவுண்டர்ஸ் எமரல்டா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஸ்பீச்ல கூட சொன்னோம் பட் யூனோ திடீர்னு இந்த மந்த் ப்ரமிஷன் கிரெடிட் ஆனப்போ ஒரு யூனோ ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு 5 lakhs incentive வந்து கிரெடிட் ஆயிருந்தது அண்ட் ஐ வாஸ் திங்கிங் எங்கேருந்து இது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஐ கால்ட் அப் ராஜ் அண்ட் ஆஸ்க் ஜி ஏதோ ஒரு கமிஷன் எக்ஸ்ட்ராவா கிரெடிட் ஆயிருக்கே அது என்ன விஷயம் நான் சொன்னேன் தப்பா எல்லாம் கிரெடிட் ஆக வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வி ஜஸ்ட் கால்ட் அண்ட் செக் வித் ராஜ் அண்ட் தென் அப்பதான் ராஜ் சொன்னாங்க இந்த மாதிரி I think through volume equivalency you have qualified a piece or later. So it comes totally as a surprise engalke you know that idu kuda nadakuma ena ella vishayam track pannite irukom
ஒரு குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி நடக்குமா அப்படிங்கறது வந்து யூனோ ஒன்லி வித் ஆம்பே பாசிபிள். இந்த 5 லாக்ஸ் 2 மாசம் கழிச்சு கொடுத்துருந்தா கூட எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, நாங்க கேட்டு இருக்க போறது கிடையாது. சோப்பு வாட்டர் இப்படிதான் நாங்க கண்டுபிடிக்கிறோம். லிட்ரலா வந்து அன்னைக்கு ஃபிஃப்த் அன்னைக்கு காலையில டப்புன்னு பார்த்தா வந்துச்சு, இது எத்தனை டிஜிட் வந்திருக்கு, இது ஏன் இவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் பயங்கரமா டிசிப் பண்ண எதுக்கு வந்துருக்குது. தென் வி கால் ராஜ், ராஜுக்கு யோகா சார்க்கும் ஜெரா சார்க்கெல்லாம் தெரியும் போல இருக்கு, பட் எங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கும் அவங்க சொல்லல. தட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் டைம். இன்ஃபேக்ட் டாலிசன் சார் எல்லாம் வந்து செப்டம்பர் மாசம் ஃபவுண்டேஷன் ரெகனிஷன் கொண்டாடுறதுக்கு எல்லாம் பிளான் எல்லாம் போட்டு ஊருக்கு எல்லாம் வரலாம்னு சொல்லிட்டு பிளான் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. இப்ப வந்து எல்லாமே வந்து இட் வாஸ் லைக் நான் ஐல் டெல் யூ சம்திங். When we foundation பண்ணல 3%, 6%, 9%ல தலையில வந்து அப்படியே தலையை பிச்சுட்டு குட்டிக்காரமா தான் போட்டுக்கிறோம். அந்த லாஸ்ட் டே வரைக்கும், லாஸ்ட் 12 மணி வரைக்கும் டாப் அப் இருக்கும். அடுத்த நாள் மத்தியானம் 12 மணி வரைக்கும் 1 PV வராதா, 2 PV வராதா, 10 PV வராதான்னு ஃபவுண்டேஷன் பின்ல வந்து அப்படி கஷ்டப்பட்டோம். அதுதான் இந்த பியூட்டி ஆஃப் சம்பாடி. இந்த ஃபவுண்டேஷன் பின்ல வந்து ரொம்ப கரண குட்டிக்காரம் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா ரூட்ஸ் ஆர் கோயிங் டவுன். Once and the routing root system set aachi appadina founders emerald vandu idhu or beauty enna na sairam geetanjali founders platinum aanad avulukku theriyadhu okay nee founders emerald naanga founders platinum aanad appo dhaan irukku polukla onne onne week call back in raj appo saikitha founders platinum aanad ama they also finish founders platinum appdi sonnaanga so neenga chinna pinla nariya kashta pottinga periya pin thana nadakkumrathu dhaan we wanted to demonstrate for that. சோ டெஃபினட்டா இந்த பின் வந்து இட்ஸ் டோட்டல் சர்ப்ரைஸ். அண்ட் சர்ப்ரைஸ் சொல்றதை விட ஐ வுட் சே அன்கண்டிஷனலா போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கான ரிவார்டுன்னு சொல்லலாம். இன்னும் நாங்க என்ன வரும், எப்படி வரும், எப்போ வரும் அந்த மாதிரி எதுவுமே யோசிக்காம வி வேர் ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் த எஃபர்ட்ஸ். அண்ட் இந்த பின்ஸ் வாட் எவர் இப்போ மைக்ரேஷன் ஆஃப் பின்ஸ் நடக்கிறது லாக்டவுன்ல அப்படின்னாலும் டெஃபினட்டா அதுக்கான எஃபர்ட்ஸ் வந்து லாக்டவுன்ல மட்டும் நடக்கல. ஐ அம் ஷுர் நம்ம டீம் எல்லாருக்குமே தெரியும் தட் வி ஹவ் ஸ்டார்டட் நிறைய செஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பிஃபோர் லாக்டவுன் வி ஹவ் ஸ்டார்டட். அண்ட் அதனோட கன்சாலிடேட்டட் எஃபர்ட்ஸ் அண்ட் இப்போ வந்து வி ஹவ் மைக்ரேட்டட் யூனோ அவுட் ஆஃப் த சிச்சுவேஷன் வி ஹவ் மைக்ரேட்டட் ஆன்லைன் அண்ட் யூனோ தட் இஸ் ஹவு ஃபவுண்டர்ஸ் எமரல்ட் ஹஸ் ஹேப்பன் அண்ட் வி ஆர் சோ ஹாப்பி அண்ட் யூனோ ஆல் க்ளோரி டு காட். சோ கண்டிப்பா யூனோ அந்த காட்ஸ் பிளெஸிங் டைம்ல வந்து டெஃபினட்டா things will happen இல்லையா. சோ நிறைய வாட்டி நமக்கு தோணலாம் நான் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறேனே, யூனோ நான் இவ்வளோ விஷயங்கள் பண்றேனே அப்படின்னு தோணலாம். பட் யூனோ ரைட் டைம்ல காட்ஸ் டைம்ல எல்லாமே நடக்கும். சோ ஆல் க்ளோரி டு காட். சோ பெரிய தேங்க்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு அவர் ஃபேமிலி. சோ என்னோட அப்பா அம்மா, சோ ஐ வாஸ் நான் வந்து 5th டாட்டர், ஐ ஹவ் 3 சிஸ்டர்ஸ் அண்ட் 1 பிரதர் இருக்காங்க. நான் வந்து 5th டாட்டர். சோ ஃபேமிலியிலேயே வந்து இந்த ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட், ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் யூனோ வாஸ் டாட் அண்ட் வேல்யூஸ் வேர் டாட் யூனோ ஆல் த வேல்யூஸ் வேர் இன்கல்கேட்டட். நிறைய விஷயங்கள் வந்து யூனோ வி ஹவ் லேர்ன்ட் த்ரூ தெம். ஸோ தேங்க்ஸ் டு தெம் அண்ட் தேங்க்ஸ் டு சதீஷஸ் பேரண்ட்ஸ் அண்ட் சதீஷஸ் ஃபேமிலி. யூனோ கல்யாணம் பண்ணி வந்தப்போ வேற எங்கேயோ வேற ஒரு வீட்டுக்கு வரோங்கிற ஒரு ஃபீல் இருக்கவே இல்லை. ரொம்ப ஹாப்பியா ஐ ஜஸ்ட் கேம் இன் அண்ட் வரது பெருசுல இட் ஹஸ் பீன் 15 இயர்ஸ் நவ் அண்ட் இப்பவுமே வந்து அதே ஹாப்பினஸ் அண்ட் அதே ஸ்டெல்லிங். ஒரு படத்துல வந்து கவுண்டமுனியும் செந்திலும் மேல ஒரு சேர்ந்து கூட போவாங்க. அந்தப்போ வந்து செந்தில் வந்து ஒரு இடத்துல இருந்து பாத்துட்டே இருப்பாரு. உடனே இதே என்னடா பாக்குறேன்னு கேட்டோம். அது எப்படி மாடு எகிரி குச்சி ஒராட்டி கட்டி ஒராட்டி சாணம் கட்டிருப்பாங்க சேத்துல, அது எப்படி மாடு காம்பவுண்ட் சேர் எரி குச்சி போய் செவத்துல ஏறி வட்ட வட்டமா சாணி தட்டுனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இப்ப வந்து 10 மாசத்துல பவுண்டர் ஜெனரல் போனது கூட நிறைய பேருக்கு ஆச்சரியமா இல்லை. அது எப்படி 1.5 வருஷமா 2 மருமக ஒரே மாமியார் ஒரே வீட்டுல சண்டை வராம இருக்கீங்க அப்படின்னு வந்து பயங்கர கியூரியாசிட்டி எல்லாருக்கும். நிறைய பேர் என்ன கேட்டே கேட்டாங்க, எப்படி மெயின்டைன் பண்ணிருக்கு நீங்க அப்படின்னு மெயின்டாங்க. தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ். அப்படி ஒரு பேரண்ட்ஸ் ஏனோ சான்றே இல்லை. கீழே பாத்துட்டு இருப்பாங்க, நான் மேல இருக்கும் கீழே பாத்துட்டு இருப்பாங்க, டிவியில பாத்துட்டு இருப்பாங்க.
நீங்க இந்த காலில் இருக்க 1700 யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா தென் நம்பர் ஒன் ப்ரையாரிட்டி இன் யுவர் லைஃப் இஸ் டு மேக் யுவர் பேரண்ட்ஸ் ப்ரௌட். தட் ஷுட் பி த நான் நிறைய காலேஜில் செஷன் பண்றேன் அப்ப சொல்லுவேன் நீ என்ன வேணா பண்ணு ஆனா வந்து மேக் ஷுர் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் ஹாப்பி. அதுல ஒர்க் டேங்க்னு ஒன்று இருக்கு, பிளஸிங் டேங்க்னு ஒன்று இருக்கு. இந்த ஒர்க் டேங்கையும் பிளஸிங் டேங்கையும் ஃபில் பண்ணிட்டா உங்களுக்கு நேச்சுரல்லாம் கிடைக்கும், கடவுள் பிளஸிங் அள்ளி கொடுப்பாரு. ஒர்க் டேங்க் எல்லாரும் வேலை பார்த்துருவாங்க, ஆனா அந்த பிளஸிங் டேங்க் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளஸிங் டேங்கை வாங்கணும். அதுல வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பேரண்ட்ஸ். இந்த காலில் வந்து இருக்க அத்தனை யங்ஸ்டர்ஸ்க்கும் நான் சொல்றேன் நான், டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். உங்களுக்கு லைஃப்ல கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடைக்கும், உங்க பேரண்ட்ஸை நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா. தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு அம்மா அகிலாவோட அம்மா சாந்தே இல்ல. அப்படி ஒரு ஸ்வீட்டா டெய்லி கால் பேசுவோம், அவ்வளவு ஸ்வீட்டா பேசுவாங்க, சூப்பரான அப்படி. ரொம்ப தேங்க்ஸ் டு மை பிரதர் மை சிஸ்டர் எல்லாம் குட்டீஸ் எல்லாம் இங்க இருக்காங்க, நேட்டிவ்ல இருக்காங்க, பயங்கர ஹாப்பி. அண்ட் ஸோ நோ த ஃபேமிலியோட சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இந்த பிசினஸ்ல. அண்ட் யூனோ தட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் யூனோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இந்த பிசினஸ் பண்றப்போ. ஸோ ஹோம் டீம் ஆர் அந்த ஃபேமிலியோட சப்போர்ட் சிஸ்டம் வந்து எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் யூனோ வி ஆர் ட்ரூலி ட்ரூலி பிளெஸ்ட் தட் வே. யூனோ இந்த ஹோல் ஃபேமிலி, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எல்லாருமே வந்து ஹவ் ஆல்வேஸ் பீன் யூனோ ஒரு சப்போர்ட்டாவே தான் எப்பவுமே இருந்திருக்காங்க. And the next thanks is definitely to our sweet uplines. Our brother sister madri or backup support vandha naanga eppala down aaromo eppala we are going through things they have always been there. And the liberty that they gave, innikke founders emerald adella okay, but pinne pohadappa kuda they trusted us. Okay, ivanga vandu pannuvaanga, they used to encourage us so much. Naanga engala nambadappa kuda avanga vandu engala nambirukanga. Amela vandu periya vishayam endanada moment oru rendu moonu rendu pin pona odane vaasi aayiruvaanga. Adha yaarum neenga indha kaalla irukka 1700 distributorsum pannadhe unga downline vandu boss mari aadadhe. ஆல்ரெடி ஒரு பாஸ் ஆபீஸ்ல இருக்காங்கன்ற ஆம்வேல ஏதாவது பண்ணலாம் தான் வந்திருக்காங்க, இங்கேயும் வந்து நீங்க போட்டு டார்ச்சர் வந்து பண்றாதீங்க. அப்படி எங்களுக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்த எங்க அப்ளை டானி சார் முடிச்சுட்டாங்க வந்து தே கிவ் ட்ரெமெண்டஸ் ஸ்பீட். எது பண்ணு பண்ணா சார், நீ பண்ணு, ட்ரை பண்ணு, ட்ரை பண்ண நத்திங் ஆகும், ட்ரைன் கீப் ட்ரைன் கீப் ட்ரைன் கீப் ட்ரைன் சொல்லி இன்னை வரைக்கும் ஹீஸ் லைக் அப்படியே பேக்கப் பண்ணிட்டே இருப்பாங்க, எங்களை எடிஃபை பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு 5 minutes கால் எடுத்தா கூட அது எங்களை 2 நிமிஷம் எடுஃபை பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் டு த மென்டர்ஷிப். The next thanks is to our sweet daughter Atmika. So avanga vandha engaloda life la oru biggest blessing na solala, such a sweet person she is. And epovume vandha she never made me feel guilty. Nariya times vandha indha business oru kuttiyoda nama build pandrappo as a mother especially nama easier guilty aagalam illaya. So edho oru session kaga munapina nariya vishayam nadakkum, but she always adapted. Adhu vandha avlo alaga adapt panna, avlo alaga oru maturity oda she exhibited a lot of things. And I'm sure adukana results or adukana perks ellame avulukku we are surely providing. So she is the biggest blessing. And the next one, yeah, the kids ku portha varaikum oru 3 E's. அந்த 3 E கொடுத்தாதான் கிட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு சிட்டிசனா மாறுவாங்க. ஒன்னு வந்து எஜுகேஷன், எல்லா பேரண்ட்ஸும் எஜுகேஷன் கொடுத்துவாங்க. இன்னொன்னு வந்து எக்ஸ்பீரியன்சஸ், செகண்ட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ், தேர்ட் இஸ் என்விரான்மெண்ட், ஒரு ப்ராப்பரான ஒரு என்விரான்மெண்ட். எஜுகேஷன் எல்லாம் கொடுத்துருவாங்க, ஆனா எக்ஸ்பீரியன்ஸும் என்விரான்மெண்ட்டும் நம்ம பிசினஸ்ல இருக்க கிட்ஸ் வந்து அப்படி கிடையாது. இப்ப எவ்வளவு கிட்ஸ் வந்து பேசுறாங்க பாத்தீங்களா, ஏன்னா எல்லாம் ஃபியூச்சர் கிரவுன் அம்பாசிடர்ஸ். இந்த கிட்ஸ் தீஸ் கிட்ஸ் வில் நெவர், எங்க டீம்ல வந்து வி ஆல்வேஸ் டெல் திஸ், ஆர் கிட்ஸ் வில் ஷுட் நெவர் prepared resume in their life. That's a motto. Atmiya vandu it's a pure blessing. She is like vera level ava. Nethu kuda enakku vandu artist ilam potu vittu engalukku potu vittu ipo kuda vandu idu poringa adu poringa ipo idukku or light shot pollame konja light ah pollame so she was like vera level Atmika. Thanks Atmika. So the next biggest thanks is to our beautiful downlines. Or a family madri, they have been there for us. Ippome they trusted us. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்றப்போ இது ஒர்க் ஆகுமா ஆகாதா அந்த மாதிரி எந்த ஒரு டவுட்டும் எங்க மேல அவங்களுக்கு இருந்ததே கிடையாது. தே ட்ரஸ்டட் அஸ். அண்ட் இப்ப வந்து அவ்வளவு பேர் அண்ணா அண்ணி இந்த மாதிரிதான் தே கால் அஸ். அது ஒரு ஃபேமிலி, ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங். நிறைய ரெஸ்பான்சிபிளா இப்போ இன்னுமே நிறைய ரெஸ்பான்சிபிளா ஃபீல் பண்றோம். தட் பீப்புள் ஹாவ் டேக்கன் சம் பிக் டெசிஷன், சோ அதுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. சோ ட்ரூலி எங்களோட அசெட்
you know, in life, அப்படின்னு பார்த்தோம்னா டவுன் லைன்ஸ் அண்ட் வி கேன் டேக் இந்த ஸ்டேஜ்ல வில் மேக் ஷுர் தட் ஈச் ஒன் ஆஃப் அஸ் க்ரோ பிக் டைம் அண்ட் த நெக்ஸ்ட் தேங்க்ஸ் இஸ் டு ஆல் தி வண்டர்ஃபுல் கிராஸ் லைன்ஸ் நோ நிறைய பேர் வந்து எங்களை ரொம்ப நிறைய இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க வி ரியலி கான்ட் டேக் நேம்ஸ் ரைட் நவ் பட் யூ நோ பீப்புள் ஹாவ் ஷோன் அஸ் ஐ நோ த ரைட் வே ஆஃப் டூயிங் திங்ஸ் பீப்புள் ஹாவ் ஷோன் அஸ் பை தெம் டூயிங் திங்ஸ் அவங்க அந்த விஷயம் பண்றது மூலயமா எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் காமிச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் த நெக்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து நோ ஆம்வேயோட எங்களோட ஆம்வே ட்ரையோ மும்மூர்த்திகள் மிஸ்டர் யோகானந்த் மிஸ்டர் ராஜ் மிஸ்டர் ஜெரல் யூனோ அவங்க த வே தே சப்போர்ட் வந்து வாய்ப்பே இல்லை யூனோ சோ மெனி விஷ் யூனோ நிறைய விஷயங்கள் யூனோ நம்மளோட நம்ம பார்க்க முடியாத நிறைய டேட்டா அனாலிசிஸ் ஆர் நம்மளுக்கு அதை தோணி கூட இருக்காது ஓகே இப்படி பண்ணலான்னு பட் யூனோ தேவ் ஆல்வேஸ் கிவன் அஸ் அந்த சப்போர்ட் சிஸ்டம் சோ தேங்க்ஸ் யூனோ தேங்க்ஸ் டு ஆல் தி பீப்புள் அண்ட் இந்த பிசினஸ்ல மட்டும்தான் இப்போ வந்து வாட் எவர் யூனோ ஹாஸ் ஹேப்பன்ட் இந்த பிசினஸ் ஃபார் அஸ் இத்தனை பேர் வந்து இன்னைக்கு கனெக்ட் பண்ணி பாக்குறோம் அப்படின்னா இந்த பிசினஸ்ல மட்டும்தான் முடியும் பிகாஸ் இட் இஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஒன் பர்சன் யூனோ இஃப் we can do it you can do it அப்படிங்கற விஷயத்தை யாரோ ஒருத்தர் சொல்லி நாங்க கேட்டோம் இன்னைக்கு வந்து அது நம்ம சொல்றப்போ ஓகே இவங்களால பண்ண முடியும்னா என்னால ஏன் பண்ண முடியாதுங்கிற அந்த ஒரு டெசிஷன் வந்து நிறைய பேரால இன்னைக்கு எடுக்க முடியும் சோ தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் முக்கியமான தேங்க்ஸ் ஐ வுட் பர்சனலி லைக் டு கிவ் டு சதீஷ் யூனோ இந்த பிசினஸ் வந்து சதீஷ் தான் எங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது சதீஷ் தான் அண்ட் எவ்ரி செஷன் வந்து ஹி யூஸ் டு ஆஸ்க் எனக்கு ஒரு பில்டப்லாம் கொடுத்து இன்ட்ரோ கொடுக்க மாட்டேன் நீ அப்படின்னு கேட்பாங்க ஐ வில் ஆல்வேஸ் சேனோ சூரியன் கிழக்குல உதிக்கணும்னு சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லப்பா அது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நான் சொல்லுவேன் பட் இப்ப எங்க ஜிம்ல புதுசா சதீஷ் ஒரு பேர் வச்சிருக்காங்க முஷி மேம் தெற்கில் உதிக்கும் சூரியன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க யூனோ சச் அ நைஸ் பர்சன் யூனோ ஹி கனெக்ட்ஸ் வித் பீப்புள் அவ்வளோ ஈஸியா ஃப்ரம் த ஹார்ட் யூனோ அது வந்து the probably people who know Satish will be able to appreciate it better and I am so so lucky you know to be with him all the time the respect he gives for you know women ladies oda power you know nariya pera vandu nari vishayam pannalam but constant ah consistent ah adu vandu he has been exhibiting for years now so over to you Satish okay thanks Akila happy wife happy life all right happy wife happy life and if you have a correct girl in your life it is like printing your own money you know it is like chance pure blessing and in arepa nanchitupinga first time la vandhinga enna da inga point ke varliye point vandu edha solli kudupinga inna varaikum thanks solrukringa adhu sotta nanchitupinga but idhella vandu sila vishayatha maatha mudiyadhu thanks to our team family mari or team family la family da appadi or team but I promise you people nothing less than founders kind of measure enga founders kind of measure illa unga founders kind of measure nothing less than founders kind of measure ovvoru tharum you will achieve ipo naanga whatever we get from this business each one of you will get that's our promise right up cherry and all the frontline leaders you know periya periya leaders all the emeralds diamonds neenga ovvoru tharum evlo significance enga life la add panirkeenga nu ungalukku theriyadhu sometime vandu you may not know names edukka mudiyadhu ellarum ellarum moonji enna sir 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 vandhu podu பட் என்னோட நேம்ஸ் எடுக்க முடியாது அதுக்கு மட்டும் தனி செஷன் வேணா நான் வந்து யோகா சார் இவர்த்த ஜெரி சார்ட வாங்கி வேணா வைக்கிறேன் ஒரு தேங்க்யூ இது மட்டும் அண்ட் லெட் இஸ் மூவ் ஆன் ஸோ இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் காமன் சென்ஸ் யூ நீட் டு ஹேவ் லாட் ஆஃப் காமன் சென்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பிசினஸ் என்ன காமன் சென்ஸ் இன்னைக்கு தேதியில காமன் சென்ஸ் ரொம்ப கிடையாது நான் ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் சீக்ரெட் சொல்லி கொடுக்க போறேன் பட் அந்த சீக்ரெட் கடைசி வரைக்கும் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் சீக்ரெட் சொல்ல போறேன் ரைட்டா நம்ம லாஸ்ட் வரைக்கும் எவ்வளவு பேர் இருக்கீங்களோ அப்பதான் அந்த சீக்கிரம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து போறேன் சோ ஸ்டே டியூன்ட் நிறைய எடுத்துக்கோங்க நீங்க பாக்குறது வந்து உங்க ஃபியூச்சர் யூ வாண்ட் டு சீ யுவர் ஃபியூச்சர் ரைட் ஆஃப் சென் சோ காமன் சென்ஸ் என்ன ஒரு பையன் 22 வயசு வந்துச்சு வேலைக்கு போகணும் தொழிலுக்கு போகணும் தொழில் பண்ணணும் காசு சம்பாதிக்கணும் காசு சம்பாதிச்சாதான் ஃபேமிலி அந்த மாதிரி நிறைய பேர் மணி இஸ் நாட் மணி இஸ் ரூட் காஸ் ஃபார் ஆல் தி ஈவில் பாங்க வாய்ப்பே இல்லை லேக் ஆஃப் மணி இஸ் ரூட் காஸ் ஃபார் ஆல் தி ஈவில் Poverty is the mother of terrorism. You know what I mean? So you, God should actually, in the making money in a good way, is actually good. God should use our pocket to help people. God should use our brain to inspire people. You know what I mean? In the business, we're going to make it. You know what I mean? So in the business, when I'm in college, I'm going to go to the job, I'm going to go to the business,
Now, I'll quickly compare in the COVID time, la job versus this business, conventional business with this business. Whatever the age you are right now, in the life, la product, am I right? Yeah, nobody can escape that responsibility. Am I right? Chill. So, on the job versus this business, you cannot even compare. Job, la vandu, ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான பேர் ஜாப் மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டே இருக்காங்க. பட் கம்பெனிஸ் ஆர் ஆட்டோமேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆட்டோமேஷன், ரோபோட்டிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பீப்புள் ஆர் ரீப்ளேஸ். $100 billion வந்து ஆல் த கம்பெனிஸ் ஹேவ் அ டார்கெட் டு சேவ் ஒன்லி பை ஆட்டோமேஷன். மனுஷன் ஐ வாஸ் ரீடிங் ஆர்டிகல், எத்தனை இண்டஸ்ட்ரி 2033 2033 அடுத்த 10 வருஷம் 10 வருஷம் எத்தனை இண்டஸ்ட்ரி இருக்காது அப்படின்னு போட்டுதாங்க. படிக்கிறதுக்கு அலாமிங்கா இருந்துச்சு. இன்னொரு ட்ரோன் இஸ் டேக்கிங் ஓவர், சாஃப்ட்வேர் இஸ் டேக்கிங் ஓவர், ஆப் இஸ் டேக்கிங் ஓவர். ஸோ ஒரு சைடு ஆட்டோமேஷன், பட் மக்களுக்கு வேலைகள் அதிகமா தேவைப்பட்டுட்டே இருக்கு. மக்கள் அதிகமா வந்துட்டே இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் எது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஷிப் பிசினஸ் இஸ் பெட்டர். அது ஆர் பிசினஸ் இஸ் மச் பெட்டர். Much better. So job versus in the business la kadikira oru peace of mind or the income we make adha vandu vaikka kada. And more than anything else anga vandu you need to oru cutthroat competition irukku. Konja pera achi gaali pannadha neenga munneranum appo that is design, right? Survival of the fittest, right? But in the business la neenga nariya perku help panninga na you automatically munnerveenga. நான் ஐ வாஸ் நேற்று முந்தினாலும் ராஜ் சார்ட்டேருந்து அந்த இதெல்லாம் வாங்கி நான் அதுக்கெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ பேர் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. 15,000 times somebody earned CSI last year. 5,000 people earned commission last year. எவ்வளோ ஹாப்பி, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், எவ்வளோ சிங்கிள் பசங்க, சிங்கிள் பொண்ணுங்க. அகிலா வில் கவர் த டெஸ்டிமோனி இதில். ஸோ வி ஹெல்ப் பீப்புள். ஸோ இட் இஸ் பெட்டர். ஜாப் பெட்டரா இது பெட்டரான்னு கேட்டால் காமன் சென்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஜாபுக்கு போயிட்டு இருந்தா கூட இந்த பிசினஸ் பார்ட் டைம் தானே பண்றீங்க. இதுல என்ன, இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணல, பார்ட் டைம் தான் பண்றீங்க. சண்டே நைட் டிவி பார்த்து பல வருஷமா டிவி பார்த்துட்டு இருக்கோமே, பார்த்த படத்தையே தானே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ரூபாய் கூட காசு வரலையே. நம்மளோட பிரைம் டைம் வேற யாரோ ஒருத்தவங்க யூஸ் பண்ணிருக்கிறாங்க. நம்ம பிரைம் டைம் நம்ம யூஸ் பண்ண முடியாதா? யூனோ வாட் ஐ மீன்? சோ இப்ப வந்து பாருங்க, நாங்க வந்து ஒரு 3-4-5 இயர்ஸ் ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் ஆஃப் டைம் டிவி பாக்குற டைம் இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம். இன்னைக்கு 1,700 family எங்களை டிவியில பாத்துட்டு இருக்காங்க. எது பெட்டர்? நீங்க டிவி பாக்குறதா டிவியில உங்களை பாக்குறது பெட்டரா? யூனோ வாட் ஐ மீன்? சோ ஐ தாட் டிவி பாக்குறத விட பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, லைஃப்ல முன்னேறது, உங்க ஃபுல் பொட்டன்சியல் வெளில கொண்டு வந்து 4 பேருக்கு ஹெல்ப் பண்றது, 4 கண்ட்ரி போறது, 4 பேர் வந்து நம்மளை பாராட்டுறது, புதுசா சில விஷயங்கள் கத்துக்கிறது, உங்க கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளில போறது, இதெல்லாம் தான். கடனை விட்டு வெளியில வர்றது, ஃபேமிலிக்கு வந்து ஃபேமிலியை பெருமைப்படுத்துறது, ஃபேமிலி உங்க பொண்ணுக்கு உங்க பையனுக்கு ஹீரோ ஹீரோயினா மாறுறது. உங்க பொண்ணு உங்க பையன் ஹீரோ ஹீரோயினா டிவிக்குள்ளேயோ வேற எங்கேயோ தேர்னானா யுவர் ஆஃப் ஃபெயிலியர். யூனோ வாட் ஐ மீன்? நம்ம தான் நம்ம பிள்ளைங்களுக்கு ஹீரோ ஹீரோயினா இருக்கும். யூனோ வாட் ஐ மீன்? ரைட்டா? சோ வந்து இட் பெட்டர். சோ ஒரு சைடு பார்த்தா கன்வென்ஷனல் பிசினஸ் அண்ட் திஸ் பிசினஸ் கம்பாரிசனே கிடையாது. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல கன்வென்ஷனல் பிசினஸ்ல வந்து என்ன பண்றேன்னே தெரியல. யூனோ வாட் ஐ மீன்? பாதி பிசினஸ் வந்து தேர் அவுட் ஆஃப் பிசினஸ். ஆன்லைன்ல இந்த கோவிட் டைம்ஸ்ல இந்த பிசினஸ் மட்டும் தான் இந்த லாஸ்ட் 1.5 வருஷமா சர்வைவ் ஆயிருக்கு. பீப்புள் ஆர் அவுட் ஆஃப் பிசினஸ். தே டிட் இவன் நோ வாட் டு டூ நெக்ஸ்ட். ரைட்? டிராவல் இண்டஸ்ட்ரி இஸ் ஸ்ட்ரகிளிங். அவ்வளோ ப்ராப்ளம்ஸ், மால், தியேட்டர்ஸ், அவ்வளோ சேலஞ்சஸ். பட் நம்ம பிசினஸ் வந்து ட்ரை டு டெஸ்ட் கோவிட் டைம்ஸ், லாக்டவுன் டைம். யூனோ நம்ம ஒரு ஸ்மார்ட் போன் கையில இருக்கா, கொஞ்சம் பேசிக்ஸ் இருக்கு. இந்த பிசினஸ்ல வந்து 5,000-10,000 பேசிக்ஸ் கிடையாது, ஒரு 4-5 பேசிக்ஸ். அந்த 4-5 பேசிக்ஸ டெய்லி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த பிசினஸ்ல நீங்க ஜெயிக்கிறத யாராலையும் ஸ்டாப் பண்ணவே முடியாது. ரொம்ப சிம்பிள் பிசினஸ். ஒரு பயங்கரமான ஒரு சீக்ரெட் இருக்கு, சீக்கிரம் நான் சொல்றேன், கடைசியில சொல்றேன். நான் பாசிங் அவுட் ஆகிலாகி. சோ ஜாப் அப்படிங்கிறது வந்து ஓகே, இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் லைஃப் நம்ம இருக்கிறோம். பட் ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு அப்படின்னா டெக்னிக்கலி வந்து டைகர் தான் பவர்ஃபுல்லா, ஆனா வந்து கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து லயன் தான். அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, டைகர் வந்து அது சிங்கிளா தான் ஹேண்டில் பண்ணுமா எல்லா விஷயத்தையும். இன்னும் இதுக்கு லயனுக்கு வந்து இட் வில் ஹாவ் அ டெரிட்டரி, இன்னும் இட் வில் ஹாவ் சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அந்த டெரிட்டரிய பாத்துக்க வேண்டியது ஒரு அதனோட பொறுப்பா இருக்கு.
அதே மாதிரி யூனோ இட் கைண்ட் ஆஃப் அசைன்ஸ் யூனோ கமாண்ட் அந்த ஃபுட்டுங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து அந்த கமாண்ட் கொடுக்கறப்போ யூனோ த லயனஸ் கோஸ் அண்ட் ஹன்ஸ் ஸோ எல்லா இடத்துலயுமே வந்து அந்த ஒரு டீம் ஒர்க் யூனோ இம்பாக்டிங் யூனோ அதர் லைஃப் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு அனிமல் கிங்டம்ல கூட யார் எக்ஸிபிட் பண்றாங்களோ அவங்களதான் வந்து ஒரு யூனோ கிங்கா வந்து நம்ம சொல்றோம் ஸோ என்னதான் ஜாப் வந்து ஒரு நல்ல இன்கம் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நம்ம தனியா தான் இருக்கும் கரெக்டா ஸோ நம்ம வந்து ஒரு க்ரோ ஆகிறோம்னே வச்சுக்கோங்களேன் நீங்க சூப்பரா உங்களோட ஜாப்ல க்ரோ ஆறீங்க உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் உங்களோட யூனோ பியரா இருக்காரு ஜாப்ல அப்படின்னா அவர்கிட்ட கூட நம்மளால அந்த சந்தோஷத்தை வந்து யூனோ ஷேர் பண்ணிக்க முடியாது பட் இமேஜின் இந்த பிசினஸ்ல நம்மளோட சந்தோஷத்தை நம்ம எவ்வளவு பேரோட ஷேர் பண்ணிக்க முடியாது ஸோ யூனோ வி ஆர் தி கிங்ஸ் ஆஃப் ஆர் ஓன் பிசினஸ் இந்த கால்ல இருக்கிற ஒரு ஒருத்தரும் உங்களோட பிசினஸ்க்கான கிங் யூ ஹாவ் அ டெரிட்டரி யூ ஹாவ் யூனோ த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் இம்பாக்டிங் உங்களுடைய டீம்ஸ் யூனோ யூ ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஒர்க் அஸ் அ டீம் யூனோ முக்கியமா ஹோம் டீம் சோ இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் யூனோ ஜாப்லயும் நம்ம வேலை தான் பாக்குறோம் இந்த பிசினஸ்லயும் வேலை தான் பாக்குறோங்கிறத வந்து ஜெனரலைஸ் பண்ணாம லுக் டீப்பர் யூனோ இதுல எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்மளால பண்ண முடியறது யூனோ இந்த பிசினஸ்ல போஸ்ட் லாக்டவுன் யூனோ த கைண்ட் ஆஃப் மெசேஜஸ் எங்களுக்கு வர மெசேஜஸ் யூனோ எங்களுக்கு தெரியவே இல்லை நிஜமாவே நாங்க வந்து இத்தனை பேரோட லைஃப்ஸ் ஏதோ ஒரு வகையில வந்து நம்ம இம்பாக்ட் பண்ணிருப்போமா அப்படிங்கறது தெரியவே இல்லை அந்த அளவுல யூனோ இன்கம் வைஸும் சரி மாரலாவும் சரி யூனோ நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் வந்து வி ஆர் ஏபிள் டு இம்பாக்ட் ஸோ நம்ம நம்மளோட பிசினஸ்ல நம்ம வந்து ஒரு கிங்கா இருப்போமா ஒரு லயன் லயனஸா இருக்கிறோமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அது வந்து இன்டர்ன் எத்தனை பேரை இம்பாக்ட் பண்ணுது யூனோ வித் ரெஸ்பெக்ட் டு நம்பர்ஸ் டெஃபினட்டா வி ஆர் கோயிங் டு ஷேர் ஷார்ட்லி பட் த கைண்ட் ஆஃப் டெஸ்டிமனி யூனோ அத்தனை பேர் வந்து நான் வந்து என் ஒய்ஃப் இது வாங்கி கொடுத்தேன் யூனோ தேர் ஆர் பீப்புள் ஹூ பாட் கோல்ட் செயின் வந்து நான் இத்தனை மந்த் ஆம்வே இன்கம் சேர்த்து வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு ஷேர் பண்றாங்க என்னோட ஓன் காலேஜ் ஃபீஸை வந்து நான் கட்டிக்கிறேன் எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து நான் இது வாங்கி கொடுக்குறேன் இன்ஃபேக்ட் தெர் வாஸ் அ பர்சன் ஹூ சே நான் வந்து டவுன் பேமெண்ட் ஃபார் மை ஹோம் த்ரூ மை ஆம்வே ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் பண்ணியிருக்கிறேன் அண்ட் ஐம் ஷியூர் நான் மாசா மாசம் இஎம்ஐயும் என்னால வந்து த்ரூ திஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ த வே வி இம்பாக்ட் முன்னாடி வந்து ஆம்வே பிசினஸ்ல வந்து ஓகே இது அதுக்கப்புறம் இது அதுக்கப்புறம் இதுன்னு பட் ரைட் நவ் பிகாஸ் திங்ஸ் ஆர் ஆன்லைன் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால மல்டி ஃபோல்ட் வந்து பிசினஸ்ல க்ரோ ஆக முடியறது இம்பாக்ட் பண்ண முடியறது சோ இதுலயும் ஒர்க் அதுலயும் ஒர்க் ஜெனரலைஸ் பண்ணாம நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா பாக்குறப்போ ட்ரூலி ட்ரூலி யூனோ வி ஆர் இம்பாக்டிங் பீப்புள் இன் அ பிகர் வே சூப்பர் சோ வில் வில் குவிக்லி டூ நோ வி ஆர் நான் வந்து இப்ப நீங்க வந்து இஃப் யூஆர் நான் பிளாட்டினம் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் பிளாட்டினம் அப்ப எங்களுக்கு லைஃப் எப்படி இருந்துச்சு அப்புறம் ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் கொஞ்சம் நாள் இருக்கணும் நான் ஏன்னோ ஆத்மீக அவஸ்தை நீங்க இப்ப நீங்க ராணி கேட்டா அப்பா நீங்க வந்து திடீர் எங்களை வந்து என்கிட்ட கூப்பிட்டு யாராவது அப்பா அம்மா இப்ப என்ன பின்ல இருக்காங்கன்னு கேட்டா நான் ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினா சொல்லுவேன் என்னன்னா எமரல்ட் ஃபவுண்டர் தான் எனக்கு என்ன சிங்க் ஆகல அப்படின்னு சொன்னா நாங்க சொன்னா எங்களுக்கு என்ன சிங்க் ஆகல அப்படின்னு சொல்றோம் ஸோ வந்து ஃபவுண்டர்ஸ் எமரல் ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம்ல இருக்கு அப்புறம் இப்போ ஃபவுண்டர்ஸ் எமரல் இப்போதான் ஜஸ்ட் டேஸ்டிங் இல்லையா ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு குட்டி ட்ரைலர் வந்து சொல்லும் அதுக்கு முன்னாடி இஃப் யூ ஆர் சம்படி இந்த காலில் வந்து ஜீரோ பிவி ஜீரோ டீம் இருக்கீங்கன்னா கூட ப்ராப்ளம் இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆல் யூ நீட் இஸ் நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் ஆஃப் 90 டேஸ் ஆஃப் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் மேசிவ் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் To go 9%. 1200 PV, கிட்டத்தட்ட BFI 9%, ஒரு 7000 ரூபாய், 8000 ரூபாய், 9000 ரூபாய் இன்கம் ரைட் அட் த த்ரீ மந்த்ஸ். ஒன்ஸ் யூ டூ தேட் இட்ஸ் ஆல் அபவுட் ஹெல்பிங் டீம் உங்க டீம்ல ஒரு 7 பேருக்கு 8 பேருக்கு 9% ஆகுது எப்படி கத்து குடுத்தீங்கன்னா ஸ்பேட் எவ்வளவு ஸ்பீட்ல போனா அப் டு யூ யூ கேன் டிசைட் ஆம்வே வந்து ரோடு போட்டு போர்டு போட்டு ஃபிளைஓவர் கட்டி லைட் போட்டு ஸ்பீட் பிரேக்கர் போட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ வந்து நீங்க வந்து இந்த பிளாட்டினம் ஏதோ தூரமாகவும் ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் ஏதோ தூரமாகவும் அப்படின்னு வைக்காதீங்க அந்த காலகட்டம்லாம் முடிஞ்சிச்சு இன்னைக்கு டிசைட் பண்ணீங்கன்னா 3 மந்த்ஸ்ல 9% ராக் சாலிட் இர்ரிவர்சபிள் 9% ஆகலாம் ஒன்ஸ் நீங்க 9% ஆயிட்டீங்க வித் ஆல் ப்ராப்பர் பேராமீட்டர்ஸ் ஆயிட்டீங்கன்னா உங்க டீம்ல அதுக்குள்ளே வந்துருவாங்க 10 பேர் 20 பேர் டீம்ல போரா ஆக்டிவா வருவாங்க அந்த 10-20 பேர்ல
கோரா ஒரு ஏழு எட்டு பேருக்கு 9% ஆகுது எப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா யூல் கோ ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் ஒன்ஸ் யூ கோ ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் இட் இஸ் ஹெல்ப் பீப்புள் டு கோ ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் தட்ஸ் இட் தட்ஸ் இட் ரைட் தட்ஸ் வெரி சிம்பிள் சோ குயிக்கா நான் வந்து ஐ வாண்ட் டு டெல் யூனோ ஒரு சில பாராமீட்டர்ஸ் நாங்க வந்து பிஃபோர் ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் எப்படி இருந்தது ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினமா இருக்கும் எப்படி இருந்தது அப்படின்னாட்டும் சதீஷ் வில் ஷேர் ஃபவுண்டர்ஸ் எமரல்ட்ல அதே ஆஸ்பெக்ட் எப்படி எங்களுக்கு மாறி இருக்கு சோ பிஃபோர் டைம் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பிகாஸ் ஐ அம் டோட்டலி அ டைம் பர்சன் சோ டைம் அப்படின்னு பார்த்தோம்னா பிஃபோர் ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் வந்து ஜாப்ஸ் போயிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் சோ நான் வந்து ஷிப்ட்ல ஒர்க் பண்ணுவேன் சோ பிரிட்டி மச் சதீஷ் தூங்குறப்போ நான் கிளம்பி போயிடுவேன் ஏர்லி மார்னிங் ஷிப்ட்ல இருப்பேன் நான் சோ சதீஷ் யூனோ தூங்கிட்டு இருக்கிறப்போ நான் வந்து லாக் பண்ணிட்டு நான் போயிடுவேன் அண்ட் ஐ வில் நாட் குக் ஃபார் த ஃபேமிலி பிகாஸ் காலையில ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே நான் சமைக்க மாட்டேன் சோ நான் டைரக்டா கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டு ரெண்டு பேருமே ஆஃபீஸ்ல தான் எல்லாமே பார்த்துப்போம் சோ இது வந்து ரொம்ப ஒரு யூனோ இரிட்டேட்டிங் சிச்சுவேஷனா எனக்கு இருந்தது சோ கிராஜுவலா திங்ஸ் சேஞ்ச் சோ அஃப்கோர்ஸ் ஷிப்டும் சேஞ்ச் ஆச்சு பட் ஸ்டில் டைம் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா டைம் எடுக்க முடியாது பிகாஸ் டூ மெனி திங்ஸ் டு ஹேண்டில் ஜாப் இருக்கும் அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஒர்க் இருக்கும் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஸோ ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கும் டைம் எடுக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பிளான் பண்ற மாதிரி இருக்கு பட் ஆஃப்டர் ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் அப்படின்னு பார்த்தோம்னா எங்களுக்குள்ளான டைம் வந்து எங்களால எடுக்க முடிஞ்சது ஸோ பிகாஸ் வி சோஸ் டு டேக் அப் த பிசினஸ் ஃபுல் டைம் ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம்க்கு அப்புறமா ஸோ எங்களுக்கான டைமை வந்து எங்களால டெஃபினட்டா பிளான் பண்ணிக்க முடிஞ்சது அண்ட் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது அண்ட் அது வந்து எங்களோட எமோஷனல் கோல் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் வந்து சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும் அப்படிங்கறது அந்த டைம்ல ஒரு பயங்கரமான எமோஷனல் கோல் ஸோ அது வந்து எங்களால பண்ண முடிஞ்சது இப்ப ஆஃப்டர் ஃபவுண்டர்ஸ் எமரல்ட் ஸோ த சேஞ்ச் தட் ஹஸ் ஹேப்பன் ஃபவுண்டர்ஸ் எமரல்ட் வந்து எமரல்ட் ஃபவுண்டர்ஸ் எமரல்ட் வந்து சாந்தில் எல்லாமே நம்ம டைம் we can invest the time for people help people unconditional ah ஒவ்வொருத்தரா help பண்ணி ஒவ்வொரு டீம் கால் எத்தனை டீம் கால் ஒரு நாள் மீட் பண்ண முடியும் முன்னாடி எல்லாம் வந்து ஒரு நாளைக்கு மீட் பண்ண முடியும்ன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு நீங்க அப்படி கிடையாது அப்படியே ஒரு பிரான்ஸ் அண்ட் குரூப் இருக்கு சொன்னாங்க நிறைய பேர் பிரான்ஸ் அண்ட் டீம்ல இருக்காங்கல்ல அதுல வந்து சத்யன் சேக்லா டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டைம் போட்டுருவாங்க பிக்ஸ் பண்ணிடுவாங்க பிக்ஸ் பண்ண நாங்க அந்த மெசேஜ் மட்டும் பார்த்துட்டு அந்த டைம் நாங்க ஃப்ரீயா வச்சுட்டா கனெக்ட் ஒவ்வொரு நாளும் அவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அண்ட் ஃபேமிலி வித் பேரண்ட்ஸ் டைம் வித் பேரண்ட்ஸ் இந்த சில எல்லாம் பார்த்தா ரொம்ப பேர பிள்ளைங்களை வந்து வீடியோ கால்லயே தான் காட்டிட்டு நிறைய பேர் வளர்த்துட்டு இருக்கிறாங்க யூனோ அந்த பட் இங்க வந்து த தேங்க்ஸ் டு திஸ் இப்போ த இன்கம் பார்த்தீமே இந்த இன்கம்மை நாங்க பார்த்திருந்த வேலையில இப்போ கரண்ட் இன்கம்மே அப்சல்யூட்லி நாட் பாசிபிள் அமெரிக்கா ஆஸ்திரேலியான்னு போய் கன்வர்ஷன்ல தான் சம்பாதிக்க முடியும் இந்தியாவில உட்கார்ந்து இந்த பேக்கேஜே இருக்குமான கூட இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல அப்படியே இருந்தா கூட டாப் மேனேஜ்மெண்ட் பேக்கேஜ் ஐஐடி ஐஎம்ல படிச்சவங்களதான் அங்க எடுப்பாங்க அந்த இடத்துக்கு வேலைக்கு எடுப்பாங்க நார்மல் ஆள் எடுக்க மாட்டாங்க சென்னையில இருக்க முடியாது நான் பார்த்துருந்த இண்டஸ்ட்ரியில பார்த்த வேலைக்கு நான் வந்து குரோ ஆகணும்னாவே பாம்பே போகணும் இல்ல டெல்லி போகணும் போனாரா இல்ல ஏதாவது வேற ஊருக்கு ஓடினாரா குரோத் நான் சென்னையில தான் சார் இருப்பேன் எங்க அப்பா அம்மா ஊர்ல இருக்காங்க நான் அடிக்கடி ஊருக்கு போனோம்னா வராதன்றோம் ஒரு ஒன் டைமென்ஷனல் சக்சஸ் பட் ஆமே வில் கிவ் யூ மல்டி டைமென்ஷனல் சக்சஸ் ஃபேமிலி டைம் ஹெல்த் ஃப்ரெண்ட்ஷிப் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எல்லாம் அங்க வந்து நத்திங் பட் யூ வில் பிகம் அ மணி மேக்கிங் மிஷின் லைஃப் லாங் யூ மேக் மணி அண்ட் யூ டை யூ நோ வாட் ஐ மீன் பட் திஸ் பிசினஸ் வில் கிவ் யூ த கம்ப்ளீட் இட் வில் ஓபன் அப் அவென்யூஸ் யூனோ ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ்ட் மல்டி டைமென்ஷனல் சக்சஸ் வேணுமா build this business rock solid 3-4 years pull பண்ணுங்க next parameter so next parameter வந்து affordability so ஏதோ ஒரு விஷயம் வாங்கணும் அப்படி தோணும் இல்லையா so அந்த விஷயத்தை வந்து நம்ம price tag பார்க்காம அந்த மாதிரி எல்லாம் வாங்கி பழப்போம் இல்ல before founders platinum வந்து you know கண்டிப்பா வந்து யோசிச்சு வாங்குவோம் அதுவும் வந்து லோன்லாம் வச்சிருந்ததுனால ஓகே இது இப்ப வேண்டாம் ஆல்ரெடி இருக்கு இது வேண்டாம் ஆர் இது இப்போ செலவு வேண்டாம் அப்படின்னு கையில பைசா இருந்தா கூட அந்த அஃபோர்டபிலிட்டி மைண்ட் செட் வந்து இருந்ததே கிடையாது ஏன்னா இன்னும் ஃபியூச்சர்ல வந்து தேவைப்படும் இது இருக்கட்டும் காசு இருக்கட்டும் இதுக்கு யூஸ் ஆகும் இருக்கட்டும் சொல்லி எது ஒண்ணு வாங்கணும்னாலுமே ஐ யூஸ் டு திங்க் ஒரு 1000 டைம்ஸ் ஆச்சும் யோசிச்சுட்டு கடைசியா வேணான்னு டிசைட் பண்ணியிருக்கேன் பட் ஆஃப்டர் ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் வந்து கொஞ்சம் குஷன் கிடைச்சது ஓகே இது வந்து எனக்கு அஃபோர்டபிள் தான் ஏன்னா இன்னைக்கு பர்சனலி ஆஃப்டர் ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் வந்துட்டு ஓகே லோன்ஸ் எதுவும் இருக்கல so all the money that we make from Amway வந்து எங்களோடது அண்ட் அதுக்கான கமிட்மெண்ட்ஸ் எதுவும் இல்லாததுனால
எவ்ரிதிங் சீம்ட் அஃபோர்டபிள். ஓகே இது வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா அதை வாங்கிக்கலாம். அண்ட் ரைட் நவ் ஓகே இது என்னடா இவங்களுக்கு கிடைச்ச விஷயத்த ரொம்ப அபி ட்ரைங் டு போஸ்ட் அபவுட் இட் நோ அப்சல்யூட்லி நோ அந்த மாதிரி தப்பா மட்டும் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. வி ஆர் ஹியர் டு கிவ் யூ ஹோப், வி ஆர் ஹியர் டு இன்ஸ்பயர் யூ, யூ டிசர்வ் பிக் திங்ஸ் சொல்ல ட்ரை பண்றோம். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 3-4 இயர்ஸ் கேம் ஓவர். அதான் திரும்ப திரும்ப கனெக்ட் பண்ண ட்ரை பண்றேன்னா ரைட்டா. சரி ஆஃப்டர் ஃபவுண்டர்ஸ் எம்பிள் பேங்க்ல தான் போன் பண்றாங்க, எதுக்கு நீங்க பேங்க்ல காசு அப்படி வச்சிருக்கீங்க? ஐயோ இடா வச்சு வேற எங்க ஊர்ல ஏடிஎம் ஒர்க்காக. நான் லாஸ்ட் 1.5-2 வருஷத்துல நான் வந்து 4 வாட்டி ஏடிஎம் போனா பெருசு, அப்பா அம்மா சோறு போட்டுறாங்க. அப்பா அம்மா வந்து அப்சல்யூட்லி ஃபினாமினல் இன்கம். இந்த லாக்டவுன்ல மட்டும் ஐ டோன்ட் நான் சொல்லுங்க, இந்த லாக்டவுன்ல மட்டும் கிட்டத்தட்ட படத்துல எல்லாம் சொல்லுவோம் ஒரு சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆம் ஐ ரைட்? இஃப் யூ ஆர் சம்படி ஹூ வாண்ட் டு மேக் தட் கைண்ட் ஆஃப் இன்கம், திஸ் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி, திஸ் இஸ் த பிளாட்ஃபார்ம். Free enterprise, absolute free enterprise. You can decide the income, where you want to go, how big you want to go. You know, income la vandha indha or padathula vandu counter money kappara ipo na edha vaangi avanume ipo nare edha vaangadum adhu adhe ulum adhu theriyum andha theriyum nadikka par ipo na edha vaangi avanume indha mari engalum number ipo the year we went sapphire emerald founders emerald இந்த ஒரே வருஷம் இல்லையா, இந்த 1.5 வருஷத்துல இல்லையா, ஃப்ளைட் எல்லாம் லாக்டவுன். எனக்கு ஐ லவ் டிராவல் டிராவல் இல்லாட்டி டிக்கெட்டாக போட்டிருப்பேன். இன்னுமே இந்த வேலைச்சேரியில வெள்ளம் வந்தப்போ நாங்கள் ஒரு வாரம் மாடியிலே இருந்தோம். அப்போ வந்து இதே இருக்காது, என்னது சார்ஜே இருக்காது. அப்போ சும்மாவே ஸ்மார்ட் போன் எடுத்து சும்மா சும்மா போய் தலை தடவை பார்த்தோம், அது ஒண்ணுமே இருக்காது. இருந்தாலும் பழகம் அந்த மாதிரி வந்து நான் போய் ஒவ்வொரு ஆப்லையும் போய் லண்டனுக்கு எவ்வளோ எவ்வளோ, ஈஜிப்துக்கு எவ்வளோ, அபுதாபிக்கு எவ்வளோ, அன்டாலியாவுக்கு எவ்வளோ, ஆஸ்திரேலியாவுக்கு எவ்வளோ சொல்லிட்டு நான் வந்து வேர்ல்டு பூரா டிக்கெட்டை பார்த்து வச்சிருக்கேன். ஐ மீன் ஐ வில் பி டிராவலிங் சூன். பட் வந்து இன்கிரெடிபிள் இன்கம், ஒரு கேஷ் ஃப்ளோ அப்படி சொல்லுவாங்க, பைப்லைன் அப்படி சொல்லுவாங்க. பைப் வந்து டப்புன்னு உடஞ்சிரும், உடஞ்சிச்சுன்னா தண்ணி ஊத்திட்டே இருக்கும். அந்த உடஞ்ச பைப்புக்கு ஸ்பேர் பார்ட்ஸ்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி யூ கோ ஃபவுண்டர்ஸ் எமரல் அந்த ஃபவுண்டர்ஸ் பிளாட்டம் சஃபயர் எமரல் ஃபவுண்டர்ஸ் எமரல் இந்த ப்ராசஸ்ல அது இட்ஸ் அ பிகினிங். அப்ப இன்னும் எக்ஸிகூட்டிவ் டைமண்ட், டபுள் டைமண்ட், ட்ரிபிள் டைமண்ட், பவுண்டர்ஸ் க்ரோன் அம்பாசடர் எல்லாம் எப்படி இருக்கும்னு என்னால கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியுது. பட் இன்கிரெடிபிள் இன்கம், இன்கிரெடிபிள் இன்கம். யூ கேன் எவ்ரிதிங் இஸ் அஃபோர்டபிள். ஏன்னோ அதாவது நீங்க வந்து இப்ப இது 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 வந்து இதை வாங்கணும்னு காசு இருக்கு, பட் வந்து நான் பாக்குறேன் என் பட்ஜெட் ஒத்துக்கல, என் கையில காசு இல்லை. இப்ப வந்து இது எனக்கு ராஜா, இது வந்து நான் வந்து இது கடுமை, இது வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இது எனக்கு அஃபோர்டபுள் ஆயிடுச்சு. இப்ப யார் ராஜா? நான் ராஜா. எனக்கு டக்குன்னு எல்லாமே அஃபோர்டபுள் ஆனதுக்கு அப்புறம் எதுனாலும் அக்கிலா இது வேணுமாண்ணா, இப்ப வாங்கிக்கலாம், அப்புறம் வாங்கிக்கலாம், இப்ப பொண்ணு தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுது. இன்னும் வாட மீன் திரும்ப சொல்றேன், எங்க பெருமைய வந்து சொல்றதுக்கு நான் இது சொல்லல. திஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் ஈச் ஒன் ஆஃப், அதை தான் சொல்ல ட்ரை பண்றேன். ஒரு ஆபீஸ்ல இந்த லெவலில் ஒரு இன்க்ரிமெண்ட் வந்திருக்கு அப்படின்னா அதை பக்கத்துல இருக்க டேபிள் இருக்கணும் கூட சொல்ல முடியாது, சொன்னா பிரச்சனை ஆகும். கம் ஹெச்ஆர் சொல்லிதான் உங்கள்ட்ட இன்க்ரிமெண்டே கொடுப்பாங்க. இந்த இன்க்ரிமெண்ட் நீ யார்ட்டி சொல்லாத, சிதம்பரம் ரகசியமா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. பட் இங்க மட்டும்தான் நான் வந்து 4 நாள்ல மந்த் ஆரம்பிச்சு 4 டேஸ்ல எங்களோட இன்கம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தான். இந்த யூ ஒன் பிலீவ், இந்த ஒரு வருஷத்துல நாங்க ஜிஎஸ்டி இன்னொன்னு டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அக்கிலாது ரெண்டு டாக்ஸ், ஜிஎஸ்டி டாக்ஸ் ஒண்ணு, இன்னொன்னு வந்து சோர்ஸ் சார். சரி என்னமோ ஒண்ணு, இந்த டாக்ஸ் போட்டு எவ்வளவு எப்படி போன்றது? ஏன்னா இந்த லாக்டவுன்ல உலக எக்கானமியே வந்து டவுன்ல இருக்கிறப்போ வி ஆர் ஏபிள் டு பே பேக் டு திஸ் கண்ட்ரி. என்டர்பிரினர்ஷிப் இஸ் இந்த எக்கானமியோட இந்த நாட்டோட சக்கரம். அப்துல் கலாம் சொல்லிட்டு போயிட்டாரு, எனேபிள் யங்ஸ்டர் ஆஃப் திஸ் நேஷன் டு பிகம் ஜாப் ப்ரொவைடர்ஸ், டோன்ட் மேக் தெம் டு பிகம் ஜாப் சீக்கர்ஸ். வேலையை தேடுறவனா உருவாகுறீங்கன்னா வேலை உருவாகிறவனா உருவாயிட்டு போகணும்னு சொல்லிட்டாரு. ஆன்வேல நீங்க வந்து யூ திங்க் ஒரு 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 கால் பண்ணி ஒரு செவன் பிராஷ் தான் என்னமோ எனக்கு பிவி வருது, எனக்கு இன்கம் வருதுன்னு, அந்த ஒரு சவன் பிராஷ் மூவ் பண்ண மூலியமா ஃபேக்டரியில இருக்கவங்களுக்கு வேலை கொடுக்குறீங்க, லாஜிஸ்டிக்ல இருக்க வேலை கொடுக்குறீங்க, அந்த சவன் பிராஷ்ல இருக்க ஆயுர்வேதிக் ஐட்டம்ல இருக்க அத்தனை ஃபார்மர்ஸுக்கும் நீங்க வந்து சோறு போடுறீங்க. ஒவ்வொரு கால் யூ டூ நேமே ரிப்பிள் எஃபெக்ட் இஸ் மோர் டைரக்டா. உங்க டீம்ல நல்லா இருப்பாங்க, நீங்க இன்கம் அதெல்லாம் ஓகே, பட் இன்டைரக்டா யூ வாண்ட் டு ஹெல்ப் லாட் ஆஃப் பீப்புள். யூனோ தட்ஸ் அ பியூட்டி ஆஃப் அவர் பிசினஸ்.
நெக்ஸ்ட் வந்து இன்கம். சோ இன்கம் அப்படின்னு பார்த்தோம்னா பிஃபோர் ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் வந்து 100 PV எல்லாம் கேம் பிளான் பண்ணிருப்போம். நாங்க 100 PV நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு 50 இந்த மாதிரி எல்லாம் சர்க்கிள்ஸ் போட்டு எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படி எல்லாம் நிறைய யோசிச்சிருக்கோம். அப்போ நாங்க மேக்கிங் இன்கமே வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ஸா எங்களுக்கு தோணும். ஓகே இன்னும் இது பண்ணும் அது பண்ணும் இது எல்லாம் பண்ணும் அப்பதான் இன்கம் வரும் அப்படின்னு ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி தோணும். பட் த மொமெண்ட் வி வென்ட் ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் நாங்க எங்களோட இன்கம் வந்து இன்னும் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்த மாதிரி இருக்கு. அஃப்கோர்ஸ் அதுக்கான ப்ராசஸ் வி வென்ட் த்ரூ பட் த இன்கம் வாஸ் யூனோ குட் and a few people were also making income team la so in the business porata varaiku namma mattum income panna mudiyadhu illaya so namu konja perku income pandrathukku eppo support pandromo appo dhaan vandu we will also make a good income so it was a small group of people naanga income pannitrundom and the small group of people um vandu they were making income so Satish can explain more on the number of people you know the kind of income especially after 4+ ena naanga vandu ஸ்ட்ரக்சரா 12% போனப்பயோ 15% போனப்பயோ பிஎஃப்ஐ பிபிஐ அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து இருக்கல. இன்னும் வி ஜஸ்ட் தாட் ஓகே ஸ்ட்ரக்சர் நல்ல ஸ்ட்ரக்சர்ல போனோம்னா இன்னும் கொஞ்சம் இன்கம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எங்களுக்கு தெரிஞ்சதை ஒழிய கம்பெனி வந்து ரைட் நவ் தேர் இன்வெஸ்டிங் மோர் யூனோ அந்த அதே ஒரு பின்னுக்கு ஸோ ஃபார் யூனோ ஒரு 12% ஆர் ஃபார் 15% அதே பின்னுக்கு நம்மளோட பிசினஸ் நம்ம ரைட் ஸ்ட்ரக்சர்ல பண்றதுக்கு கம்பெனி இஸ் இன்வெஸ்டிங் மோர் ஆன் அஸ் யூனோ அந்த பர்சன்டேஜ் பாக்குறப்ப யூஸ் டு டெல் சதீஷ் எவ்வளவு பிளெஸிங் இல்ல இப்போ 4+ வந்து பிசினஸ் பண்றப்போ ஒரு பிஎஃப்ஐ ஏர்னர் எப்படி ஒரு 5-digit இன்கம் பண்றாங்க ஒரு பிபிஐ ஏர்னர் வந்து லிட்ரலி ஒரு யூனோ ஒரு சூப்பர் சாலிட் இன்கம் வந்து பண்றாங்க அதை தாண்டி வரக்கூடிய இன்கம் எல்லாம் ட்ரூலி வேற லெவல் சோ யூனோ யூ ஆர் டோட்டலி அலைன் அட் த ரைட் டைம்ல நம்ம இருக்கோம் அண்ட் நம்மளோட ஆர்கனைசேஷன்லயும் தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் யூனோ 4+ சிஎஸ்ஐ அப்படிங்கிற வகையிலயும் சரி பிஎஃப்ஐ பிபிஐ அப்படிங்கிற வகையிலயும் சரி அபார்ட் ஃப்ரம் த பிரைமரி இன்கம் கோர் இன்கம் தாண்டி 4+ அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ட்ரூலி அ பிளஸிங் அண்ட் இப்ப வந்து எல்லா கம்பெனிஸுமே வந்து எங்க கட் கார்னர்ஸ் பண்ணலாம் தான் பாத்துட்டு இருக்காங்க நம்ம எல்லாருமே கார்பரேட்ல இருக்கிறவங்க நிறைய பேர் நமக்கு தெரியும் நம்ம கேட்டோம் அப்படின்னா 30% கட் 40% கட் நிறைய இடங்கள்ல வந்து முடிஞ்ச சேலரி அப்புறமா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஹோல்ட்ல போட்டிருக்கிற கம்பெனிஸ் எல்லாமும் இருக்காங்க பட் ஹியர் வி ஆர் இன் அ கம்பெனி தட் இஸ் இன்வெஸ்டிங் மோர் ஆன் அஸ் இன்னும் எங்கே கிடைக்கும் இன்னும் ட்ரூலி ட்ரூலி அ பிளெஸிங் அண்ட் நிஜமாவே வேற என் வெரி யூனோ சேஃப் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எஸ்பெஷலி ஆஃப்டர் த லான்ச் ஆஃப் 4+ வந்து எங்களால சென்ஸ் பண்ண முடியுது ஸோ இன்கம் பார்ட்ல ஃப்ரம் அ ஸ்மால் குரூப் மேக்கிங் அண்ட் இன்கம் டு ரைட் நோ ஒன் ஃபவுண்டர்ஸ் எம்ப்ரெட் 900% இப்போ 900% we used to conduct something called profit day in our organization Tani Sanjayoda organization la profit day appadina enna amount credit aanona ஃபர்ஸ்ட் டைம் 1000 ரூபாய் ஃபர்ஸ்ட் டைம் 2000 ரூபாய் ஃபர்ஸ்ட் டைம் 5000 ரூபாய் ஃபர்ஸ்ட் டைம் 10000 ரூபாய் ஃபர்ஸ்ட் டைம் 20000 ரூபாய் ரெகுலராக சம்பாதிக்கிறவங்க இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நாள் எங்களால் அந்த கால் முடிய முடியல 2 மணி நேரம் ஆனாலும் முடிய முடியும் எல்லாருமே தெரியும் ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும் சொல்லி எவ்வளோ இன்கம் கிரெடிட் ஆச்சு இன்னைக்கு எவ்வளோ இன்னைக்கு இந்த இன்கம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படிதான் கேட்போம் ஒருத்தருக்கும் ரொம்ப ஷார்ட் டைம் பட் எங்களால் ஒரு நாளில் முடிய முடியல எவ்வளோ ஹாப்பி தெரியுமா எவ்வளோ பேர் வேலை வீட்டில் வந்து வேலை டாலிஜன் சார் வந்து நாங்கள் ரொம்ப ஹம்பளா 4 பேர் சுத்திட்டு இருப்போம் அந்த 4 பேரை சுத்துறப்போ லேம்ப் லைட்டர்ஸ் பேர் வச்சேன் இந்த டீமுக்கு பேர் வந்து லேம்ப் லைட்டர் ஸ்டார்ட் வித் எண்ட் அண்ட் மைண்ட் வாங்க லேம்ப் லைட்டர்ஸ் பேர் வச்சாரு லேம்ப் இன்னொருத்தவங்க வீட்டுல விலை கேட்டு வைக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாரு இந்த பேரு நிஜமாவே 15,000 times somebody made CSI 15,000 times 5,000 இந்த பிசினஸ் வந்து நீங்க உங்க பின்னு உங்க பிவி உங்க இன்கம் அதெல்லாம் பயப்படுறோம் நீங்க பட்டாம்பூச்சி அப்படின்னா பட்டாம்பூச்சி தொத்தக்கூடாது உங்க கார்டனை செட் பண்ணீங்கன்னா பட்டாம்பூச்சி அட்ராக்ட் பண்ணலாம் You can attract pin, you can attract income once you set up the team. You unconditionally need to help the team. And avlo per appadi and the youngsters the girls athu girls la munadi vandha girls la meeting va meeting va meeting va ne solli paadi per adichu thottu ponom le am right ipo vandha nee meeting varada engise varada online la link varum click panni ulle vandum nee vandu kitchen la iru motta mala iru enga vendalum or headphone ஸ்மார்ட் போனு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோட ஆர்கனைசேஷன்ல கேர்ள்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் சிங்கிள் கேர்ள்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஓ மேக்கிங் இன்கம் இன்க்ரெடிபிள் யூனோ அவ்வளோ அவ்வளோ விஷயம் அம்மாவுக்கு வந்து 20 வயசு பையன் அம்மாவுக்கு மிக்சி வாங்கி கொடுக்கறது கிரைண்டர் வாங்கி கொடுக்கறது ஃபீஸ் ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ் கட்டுறது அப்பாவோட அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு அப்பாவோட பைக் இஎம்ஐயை பொண்ணு கட்டுது
காலேஜ் படிக்கிற பொண்ணு, அவங்க வந்து 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் படிச்சு முடிச்சவங்க எல்லாம் வேலை இல்லாம சேலரி கட்டுன்னு புலம்பிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு எப்படி நாங்க வந்து அப்போ வந்து கொரியா பாரு, மலேசியா பாரு, சிங்கப்பூர் பாரு, அப்படியே யங்ஸ்டர்ஸ் எல்லாம் உள்ள வராங்க, அப்படியே வந்து கெரியர் அடைக்கிறாங்க. இன்னைக்கு எங்க டீம்ல எவ்வளவு பேர் இந்த பிசினஸ் 9% 12% ஃபுல் டைம் பண்றாங்க தெரியுமா? ஏன்னா அவங்க வேலைக்கே போல, வேலைக்கு போறதுக்கு முன்னாடி 20,000 ரூபாய் இன்கம் சம்பாதிக்கிறாங்க. அப்ப எதுக்கு அவங்க வேலைக்கு போகணும்? அவங்க இந்த 20,000 ரூபாய் இன்கம் விட்டுட்டு வேலைக்கு போனா கூட ஊரை விட்டு கிளம்பி சென்னைக்கு போகணும். சென்னையில போய் ரூம் எடுத்து சாப்பாடு பரோட்டாவையும் கல் தோசையும் சாப்பிட்டு அங்க வந்து லொல்லோல பண்ணும், அல்லோல லொல்லோல பண்ணும். இன்னும் இப்ப இங்க வீட்டுல உட்கார்ந்து அம்மா கையில சாப்பிட்டு பேரண்ட்ஸ் கூட இருந்து அழகா ஸ்மார்ட் போன்ல ஒர்க் பண்ணி 20,000 ரூபாய் சம்பாரிச்சு செலவே கிடையாது. அதுல 15,000 ரூபாய் வித்ரா பண்ணி அப்பா மட்டும் குத்துறாங்க. சென்னையில போய் நீங்க 15,000 ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா 3,000 ரூபாய் தான் வீட்டுக்கு அனுப்ப முடியும், 12,000 ரூபாய் செலவாயிடும். சோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து தேர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் டேக்கிங் திஸ் பிசினஸ் ஃபுல் டைம் அண்ட் ராக்கிங். சோ வியர் அந்த ஒரு எவ்ரிடே அதை நினைக்கிறப்போ ஒரு சாட்டிஸ்பாக்சன் கொடுப்பாங்க, எவ்வளவு பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம். இப்போ அந்த கோல் வந்து அதிகமாகுது. A70 தமிழ்நாட்டில் 7 கோடி மக்கள் இருக்காங்க, அதுல 10 லட்சம் பேருக்கு இன்கம் சம்பாதிக்க இருப்பாங்க. 1 மில்லியன் பீப்புள் தட்ஸ் அ ஷார்ட் டேர்ம் கோல். அடுத்த 6-7 வருஷம் 10 லட்சம் பேர், 10 லட்சம் ஃபேமிலிக்கு வி ஷுட் ஹெல்ப் தம் டு மேக் மணி சொல்லிட்டு வித் டெக்னாலஜி இட் இஸ் அப்சல்யூட்லி பாசிபிள்.